ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட Jan 2021 ஃபஸ்ட் விலாக். ஸோ நாம் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஸ்வீட்ஸ் காமிக்கிறேன்னு போன விலாக்லேயும் சொல்லியிருப்பேன். ஸோ அதை காமிக்கிறதுக்காக தான் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். தெரிஞ்சு அவ்வளவா போன வருஷம் அளவுக்கு டெக்கரேட் பண்ணல. ஏற்கனவே போன வளாகில் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி நான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஸ்வீட்ஸ் காமிக்கிறேன்னு. ஸோ அதுக்காகவே வந்து காலையில் 5 மணிக்கு எழுப்பி வந்திருக்கோம். ஸோ இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -3°C. ஸோ பயங்கரமாக ரொம்ப குளிருது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கை மறுத்து போச்சு. ஸோ என் வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா புகை வந்துட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமாக குளிருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஜார்ஜன்ஸ்க்கு வந்து கிறிஸ்மஸ். ஸோ நம்ம வந்து December 25 கிறிஸ்மஸ் கொண்டாடுற மாதிரி ஜார்ஜன்ஸ் வந்து Jan 17 கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. அது என்ன விஷயம்னு நான் வந்து இந்த விலாக் கடைசியில் வந்து நான் சொல்கிறேன். அதனாலவே இந்த விலாகை வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ சரி, வாங்க நம்ம விலாக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மெயின் ரோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ இந்த மெயின் ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வச்சுருக்காங்க, செஞ்சு வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஈஜிப்டுக்கு வந்து பிரமிட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மலேசியாவுக்கு வந்து ஒரு டின் டவர் கேட் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து வேறு எதுவுமே இல்லை, நம்ம தாஜ்மஹால் தான். ஸோ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தாஜ்மஹாலும் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கவே எல்லாமே செம்மையாக இருக்குது. சரி, வாங்க நம்ம நடந்து போயிட்டே எல்லாத்தையும் பார்க்கலாம்.
ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்து ஷூட் பண்ணுறீங்க, அதுவும் விடிய காலையில் 5 மணிக்கு வந்து ஷூட் பண்ணுறீங்கன்னு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் கொரோனா வைரஸ் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ ஒரு கேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான், வேறு எதுக்காகவுமே இல்லை. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செம்ம கூட்டமாக இருக்கும், ஏன்னா நாளைக்கு வந்து அவங்களுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. ஸோ நிறைய பேர் வருவாங்க, அதில் யாருக்கு கொரோனா இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த கூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு நம்ம பாதிக்கப்படணுமா, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து இப்போ காலங்காத்தாலே நம்ம இங்கே வந்து ஷூட் பண்ணுறோம். ஸோ என் பழைய பிளாக்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது ஜான் 31st வரை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நைட்டு 9 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 5 மணி வரை பார்த்தீங்கன்னா லாக்டவுன், யாரும் வெளியில் போகக்கூடாது. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் ஈவினிங்னால் வந்து இன்றைக்கி மட்டும் எக்ஸப்ஷன் இருக்குது, அதாவது ஜான் 6 ஈவினிங் பார்த்தீங்கன்னா நைட் வந்து இந்த லாக்டவுன் கிடையாது. ஸோ எல்லாருமே வெளில வருவாங்க. அதே மாதிரி நியூ இயர்க்கும் பார்த்திங்கன்னா இப்படி இருந்துச்சு. ஆனால் நான் வந்து நியூ இயர் ஈவினிங்கும் நான் வெளில போகல, என்னோடய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக நான் எங்கேயுமே வெளில போகல. ஸோ அதனால தான் நம்ம இப்போ வந்து விடிய காலையில் 5 மணிக்கே வந்து ஷூட் பண்ணிருக்கோம். ஆனால் இப்போ கூட பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இருக்காங்க, ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அது பரவாயில்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிக்டாக்கும் ரோட்டில் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பார்க்கவே வேடிக்கையாக இருந்துச்சு. உடனே நீங்கள் கேட்கலாம், டிக்டாக் இங்கே பேன் இல்லையான்னு. ஆமாங்க, ஜார்ஜியாவில் வந்து பேன் இல்லை, இந்தியாவிலலாம் பேன் ஆகிருக்கு. ஸோ இந்த குளிரில் நடக்கிறதும் நல்லா தான் இருக்குது, ஆனால் கேமரா வச்சு நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கையெல்லாம் வலிக்குது. ஸோ அது பரவாயில்ல. ஸோ வாங்க நம்ம நடந்து போய் எல்லா டெக்கரேஷன்ஸையும் பார்க்கலாம். என் வாயிலே போக வருதுன்னு உங்களுக்கு தெரியலாம். ஸோ டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். கிறிஸ்மஸ் லைட்ஸ் வந்து உங்களுக்கு
சுற்றி காமிச்சிருப்பேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், ஜார்ஜியன்ஸ் வந்து ஏன் ஜான்வரி 7th அன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் மூடநம்பிக்கையும் இருக்குது, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு கேலண்டர் விஷயமும் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி மாயன் கேலண்டர்லாம் இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மூடநம்பிக்கையை பற்றி சொல்கிறேன். ஸோ கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி தான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பிறந்திருக்காரு. ஸோ அவர் பிறக்கும் போது உலகத்தில் இருக்கிற மற்ற ராஜாக்கள் வர்றதுக்கு வந்து, அந்த இடத்துக்கு பெத்லஹேமுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு வால் நட்சத்திரம் வந்து வழிகாட்டுச்சு. ஸோ அதே வால் நட்சத்திரம், அதாவது அதே மாதிரி உள்ள வால் நட்சத்திரம் வந்து இந்த ஜான் 7th அன்னைக்கு வந்து வருது ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ பின்னாடி என்ன கேலண்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கேலண்டர் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜூலியஸ் கேலண்டர், இன்னொன்று பார்த்திங்கன்னா கிரெகோரியன் கேலண்டர். ஸோ நம்மலாம் வந்து கிரெகோரியன் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த கிரெகோரியன் கேலண்டர் வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போப் கிரெகோரியன் 8th வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த கேலண்டருக்கும் ஜூலியஸ் கேலண்டருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 டிஃப்ரென்ஸ். ஸோ December 25 ப்ளஸ் 13 ஆட் பண்ணிங்கன்னா ஜான் 7 வரும். அதனால தான் வந்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் பார்த்திங்கன்னா இதை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஜூலியன் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்த உலகத்தில் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ரஷ்யாவில், ஈஸ்டர்ன் யூரோப்லலாம் இருக்காங்க. ஸோ ஜார்ஜியாவிலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்காங்க. அதனால தான் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் வந்து இன்னும் ஜூலியன் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ரீசெண்டாக வந்த போப் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணல. ஸோ இந்த ஜூலியன் கேலண்டர் யார் கண்டுபிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா, ஜூலியஸ் சீசர் தான் கண்டுபிடிச்சது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜூலியஸ் சீசர்னா யாருன்னு. ஸோ அவர் வந்து ஒரு இஜிப்சியன் ஆஸ்ட்ரோனமர் மூலமாக வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த கேலண்டரில் பார்த்திங்கன்னா நிறைய குறைபாடுகள் இருந்துச்சு. ஸோ எந்த மாதிரி குறைபாடுகள்னு பார்த்திங்கன்னா, ஒரு வருஷத்தை எடுத்து பார்த்திங்கன்னா மொத்தம் 365 நாள் இருக்கணும். ஆனால் ஜூலியஸ் கேலண்டரில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய நாள் வந்து அடிஷ்னலாக போயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம போப் கிரெகோரியன் 8th அவர்கள் வந்து இந்த புது கேலண்டர் மாடிஃபை பண்ணார். ஸோ அந்த கேலண்டர் படி பார்த்திங்கன்னா நாட்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரியும், ஸோ எல்லா டைம் ஸோன், அதாவது இந்த உலகத்தில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா டைம் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ எல்லா டைம் ஸோனுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கேலண்டர் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்கார். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கும் வர ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோமன் கேத்தலிக் ஸ்கூலில் வந்து போப் ஃபாலோ பண்ணுறனால, ஸோ அவங்களாம் வந்து December 25 தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஓல்ட் கிறிஸ்மஸ் டே தான் பார்த்திங்கன்னா January 7th. ஆனால் இந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் பழைய காலத்து ட்ரெடிஷ்னல் வந்து இப்போ வர அதே இது ஃபாலோ பண்ணிட்டு வரனால அவங்க வந்து இதை வந்து ஒத்துக்கல. ஸோ அவங்க வந்து January 7th தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் கொண்டாடிட்டு வராங்க. ஸோ இந்த மூட நம்பிக்கையெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ யாராச்சும், நானே சின்ன வயசில் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி வால் நட்சத்திரம் வந்து அன்றைக்கி அதே மாதிரி ஒரு வால் நட்சத்திரம் வரனால தான். ஸோ அதெல்லாம் மூட நம்பிக்கை. ஸோ உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கும் பயங்கரமாக குளிருது. நான் ஓகே. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் பாய்.